हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नाम और सूपरान साइड डिश पाकपो परोटा पूरी चपाती इला सूपरान कामेन इनके ना पड़पो एम टी सालना पड़पो वह वंगम तक सालना पड़पो इं ना पड़े रे मीडियम सईज वंगम नीलवा कट पड़ी वज मीडियम सईज तक पड़िया कट पड़े तालिक करवेपिल कोमी अब रे पच मिग ए मसाला அரைக்கிறதுக்காக இங்க பாருங்க ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு சின்ன ஸ்பூன்ல வந்து உடைச்ச கடலை அதுக்கு அப்புறமா இது பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கல்பாசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் எடுத்துர்க்கேன் நிறைய எடுக்கல அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து धनिया தூள் ஒரு ஸ்பூன் வந்து ப்ளைன் chili powder ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துர்க்கேன் தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ முதல்ல தேங்காவும் இந்த மசாலாவும் இது ரெண்டுத்தையும் வறுத்துட்டு நம்ம வந்து நல்ல மைய அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து சால்னா பண்ண ஆரம்பிக்கலாம் ना वो और चिना स्पून वो एण सेकें नम मसाल वरतेकल मसाल ना पुरी इतना नमो सेतकल कलर लाइटा मारन नम स्टव आफ पड़े सूड आन नम ना मै अरे वंदर कलर मारी नम स्टव आफ पड़े वो ना सूड आन मै अरे वंदर ना वो अरुत मसाला ना फा मै अरे वजह इन आन पड़े आरमिकल इनको एण सेक कट पड़ी वचर वंगयते सेतकल वंगयम ना वदक विटकल वंगयम नम सालना वो नीलवा वेटो इतमी नम वो कट पड़नों पड़िया कट पड़ी नल्का इत वो रोम वदंगन अवश्य ओर वदंगना इोड़े रे पच मिग सेकल को அளவு வந்து இப்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஆட் பண்றேன் வேணும்னா நம்ம அப்புறம் லாஸ்ட்ல பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து धनिया தூள் ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் அதாவது ப்ளைன் மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன் இது எல்லாமே அப்படியே இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் मसाला सेतक अड़पा सिम वो इलेना असाला तींजो आना वो मीडियम फ्लेम नम्बर ना वदक विटकल और स्पून वो ना इंजी पू पेस्ट वो सेतुक ना कल इंजी पू सेतक अब ना कल एनोड़े से वतकन ना कलर कम अरे वसा वो सेतुकल ना वो उड़च कल सोम इतना अरे पट क्रांब ऐलका मसाल वो अरे पेस्ट वो इोड़ से ना वदकल से ना वदक विटको वदंगण वद ओरमा एन प्रिंज वो अम्बान अलव वो तनि सेक ओपन पड़ी पाकल और अंजु निम्स आज मसाल ना वंद प्रिंज इतना नम्बर देवान अलव वो तनिय से और दौ कलरी उठकल इतना अलव तनी सेकल ना वो मसा अरेचर अंत तनिया ना इेक ना कल विटको
டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது சால்னா வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு, ஆனா கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். அதனால அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்ப கொதிக்கிறதுக்காக. உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அது ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து சிம்லயே கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எந்த அளவு வந்து நல்லா சால்னா வந்து கொதிச்சு மேலெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா இந்த அளவே போதுமானது. இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். 3 பேர் பரோட்டா சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான காம்பினேஷன் இது. நான் கொத்தமல்லி கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.